Hello friends, today ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பட்ஜெட் கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கிச்சனுக்கான என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி இதிலிருந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் பிடிக்கலாம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப். எப்பயுமே சமையல் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த திங்ஸை அந்தந்த பிளேஸில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதை இன்னுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில மேக் ஓவர் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மேக் ஓவர் தான். நீங்களும் இந்த மாதிரி நான் மாடல் கிச்சன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் கீழேலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. எப்பயுமே நம்ம சமையல் முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும்தான் தொடச்சிடுவோம், மேலேலாம் தொடச்சிட மாட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செவுறு ஃபுல்லாமே தொடச்சி விட்டுக்கலாம். இந்த செவருக்கு பக்கத்துலேயே எனக்கு சிங்க் இருக்கனால நான் கம்பினார் வச்சு சோப் போட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவேன். இந்த மாதிரி ஆயில் பிஸ்பிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக கம்பினார் போட்டு தேய்ச்சா தான் போகும். ஷெல்ஃபில் இருக்க பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கில் எடுத்து போட்டு ஊற வச்சாச்சு. இந்த பாக்ஸ் அப்புறம் அந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி காயறதுக்குள்ளே நம்ம செல்ஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுருலாம். நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். நம்மளோட கிச்சனை பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரியே வச்சுக்காம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா கிச்சனில் தான், அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும். இப்போ இங்கே இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சு, இப்போ அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஷாம்பு கம்ஃபர்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலோட மூடி எடுத்துருக்கேன், இது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க லிக்யூடு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம செவத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இது மாதிரி அடித்து கழுவிக்கலாம். ஷாம்பு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஊற்றிக்கிறேன். கம்ஃபர்ட் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால கிச்சனே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த தனியாக நல்ல டைல்ஸ் ஏரியா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன், நல்லா நம்மளுக்கு ஊறி கிடைக்கும். எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இந்த மாதிரி துணி எடுத்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடக்கலை, பக்கத்துலேயே சிங்க் இருந்தனால தண்ணி போகிறதுக்கு வசதியும் இருந்தனால மேலேருந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டாச்சு. செவரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக சுத்தமாகி நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வு கீழே இருக்கிறதையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ்வையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக கழுவி விட்டுறலாம். இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு மனசே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வேணால் மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 2 அடுப்பே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு 3 பர்னர் தேவைப்படும் அப்படிங்கிற சமயத்தில் வேணால் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஊறி இருக்கும், இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக காஞ்சிருச்சு, இப்போ நம்ம அடிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பேஸ்கட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சூர்யா ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் தான். இந்த மாதிரி பேஸ்கட்டில் எதுவுமே வைக்காமல் நம்மளுக்கு ஸ்டாண்ட் வைக்கணும் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்க வச்சுட்ருக்கேன். இந்த ஆயில் பாட்டிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும். என்னோடய கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்குது, அதனால் ஆயில் பாட்டிலும் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயில் பாட்டில் எடுத்தேன். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. கலர் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஒரே கலர் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு துணி வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி இடிக்கிற கல்லை தூக்கி வச்சிடலாம். இஞ்சி இடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துணியோடையே சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்ம இடிக்கிறப்பெல்லாம் ஒரு துணி தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா குக்கர் விசில்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு சிலர் வீட்லலாம் பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கிச்சன் பக்கத்தில் வைக்காமல் இந்த மாதிரி சின்ன ஜாடியில் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு உப்பில் வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணி விட்டுறாது. நம்மளுக்கு உப்பு காலியாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். உப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் போடுவோம், ஸ்பூன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் உப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ஜாடியாக வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. கிச்சனுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ண பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக காஞ்சிருச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன், இது குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பாட்டிலோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பாட்டிலோட மூடியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஏர்டைட்டாக இருக்குது. இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கி வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 1 மந்த் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்னா புதுசு மாதிரியே இருக்குது. இந்த பாட்டிலோட ரேட் பார்த்திங்கன்னா 4 பீஸ் ஒரு செட்டு, ஒரு செட்டாகவே சேர்த்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் தான். காஃபி டீ தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பட்டில் போட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அடுக்கி வச்சாச்சு.
பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டில்ஸ்லாம் வாங்கி 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிட்டு இருக்கேன். எல்லாமே பாட்டிலில் வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு ஸ்லிப் ஆகி நிறைய உடஞ்சிரும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பாட்டிலில் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பயர் ஐட்டம்ஸ், சக்கரை, புளி இந்த மாதிரி இதுக்கெலாம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டாகவே கிடைக்குது. நம்மளுக்கு இடம் வேண்டாம், இது தேவைப்படலை அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு நம்ம அடுக்கி வச்சிடலாம். இந்த பயர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்டைட்டான மூடி தான் இருக்குது, காற்று எதுவும் உள்ளே போகாது. நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டோம்னா அதில் கொஞ்சம் கல் உப்பு மிளகாய் தூள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. அந்த புளியில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால புளியில் சீக்கிரம் வண்டு வராது. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ண எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கோ. நான் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனை இந்த மாதிரி தான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கப் ஐட்டம்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த பவுல்ஸ், கண்ணாடி பவுல்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். இந்த சைட்லலாம் வந்து இந்த கரண்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சுருப்பேன். இந்த சைடில் இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ், குக்கரோட வார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சுருப்பேன். லாஸ்ட்டாக இப்போ ஓவரால் என்னோடய கிச்சன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோஸ்லேருந்து ஒரு குட்டி டிப்பாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.